இது ஒண்ணு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருக்கிற பிடிப்பு போயிடும். பிடிப்பு போயிடுச்சுன்னா மைண்ட் என்ன பண்ணும், வேற ஏதாவது தேட ஆரம்பிக்கும். புதுசா ஒரு ஆளை பாக்குறீங்க, உடனே அன்பு காட்டுறீங்க. கேஷுவலா போய் சொன்னா எப்படி இருக்கீங்க அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. உள்ளூர் கதை தெரிஞ்சதுன்னா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். ஒரே நபருடன் அந்த வாழ்க்கையை அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களோட ஒரிஜினல் ரியாலிட்டின்றது உங்களுக்கு தெரிய வரும். உன் தகுதிக்கு இவ்வளவு கேட்டா போதும், நிம்மதியா தூங்கி துளைய மாட்டேன்னு சொல்லி எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப பவர் மேட்டர் இல்ல, பவர் வர்றதுக்கு முதல்ல என்ன மேட்ரு, பக்குவம் தான் மேட்ரு. இப்ப இது குடும்பத்துக்கும் பொருந்தும். சரணம், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். நான் வெஜ் இல்லாமல் வாழ முடியுமான்னு இருந்த நான் மகாவிஷ்ணு தம்பியோட ஸ்பீச்சு யூடியூப்பில் கேட்டு ஜீவகாரணியும் ஃபாலோ பண்ணுறேன். அன்னதானத்திற்கும் என்னால் முடிஞ்சதை பரம்பரை ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச தர்மத்தை ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி எல்லாரும் பலனடையணும்னு வேண்டிக்கிறேன். மகாவிஷ்ணு தம்பி, நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பூமிக்கு வந்த புண்ணிய மலர் தம்பி நீங்கள். குருவே சரணம். உங்களுடைய குவாலிட்டி எப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியாக மாறும் அப்படின்னா, இது கருணையிலேயே இன்னொரு வகை. இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கருணையிலேயே இன்னொரு வகை என்று கூறலாம். வெரி கிளியர்லி டு சே, உங்களது குடும்பத்தில் முதல்ல உங்களுக்கு பக்குவம் காட்டுறதுக்கு, அந்த அன்பு காட்டுறதுக்கு உண்டான அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிறதுலையே கஷ்டம் எங்கன்னா குடும்பத்தில் அன்பு காட்டுறது தான். வாய்ப்பே இல்லை, அது நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, எதனால தெரியுமா உங்களால் உங்கள் குடும்பத்தில் அன்பு காட்ட முடியல சொல்லட்டுமா? புதுசாக ஒரு ஆளை பார்க்குறீங்க, உடனே அன்பு காட்டுறீங்க. கேஷுவலாக போய் அண்ணா எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அக்கா அழகாக இருக்கீங்க, அண்ணா அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இவ்வளோ ஈஸியாக பேச முடியுது இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஏன் அதை பண்ண முடியல? எக்ஸாக்ட்லி. ஏனென்றால் புதுசாக பழகிறவங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல. உள்ளூர் கதை தெரிஞ்சதுன்னா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அப்போ அந்த மனமும் எதை விரும்புது பாருங்க, இந்த மனமும் எதை விரும்புது, புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு விரும்புது. காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லிவிங் டுகெதரில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு. இப்போ நான் அதுக்குள்ளே வரல. என்னுடைய கேள்வி என்னென்னா, புதிதாக ஒரு சந்தர்ப்பத்தை தேடுகிறது இந்த மனம். எதுக்கு தேடுது? என்னை பற்றி அன்பாக நாலு வார்த்தை பேச மாட்டானா, அரவணைப்பாக நாலு வார்த்தை பேச மாட்டானா? இது புதுசாக சந்திக்கிறவங்ககிட்ட தான் ஏற்படும். பழைய ஆளுங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஆள் கூட ரெகுலராக வாழ்ந்துக்கிட்டே வரும்போது, ஹூவர் இட் மேபி, யாராக வேணா இருக்கலாம், ஒரே நபருடன் அந்த வாழ்க்கையை அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களோட ஒரிஜினல் ரியாலிட்டின்றது உங்களுக்கு தெரிய வரும். அவங்க எதுக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல கோவப்படுவாங்க, எந்தெந்த இடத்துல ப்ராமிஸை காப்பாற்ற மாட்டாங்க, எந்தெந்த இடத்துல அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். இது தெரிய வந்தோம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் அவனை பற்றி கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க. அது நீங்கள் கண்டுபிடிக்கல, ஒன்றா இருந்தாலே அதெல்லாம் தெரிய வந்துடும். இதுக்கு இன்னைக்கு ஏதாவது ஏழாம் அறிவு வேணுமா? வேணுமா? எங்க ஒன்றா இருக்கீங்க, ஒன்றா வாழ்றீங்க. அவர் இந்த நேரத்தில் இதை பண்ணுவார், அந்த நேரத்தில் இதை பண்ணுவார், இவன் இந்த நேரத்தில் இதை பண்ணுவான், இவன் இந்த நேரத்தில் அதை பண்ணுவான். இதுக்கு எதுக்கு என்ன நெற்றிக்கன்னு வர திறக்கணுமா உங்களுக்கு? ஏன் இறைவன் நெற்றிக்கு என்ன திறக்க மாட்டுறாருன்னா, இதனால தான் திறக்க மாட்டுறாரு. இந்த கண்ணில் பார்க்குறதவே இவன் சகிச்சுட்டு வாழ மாட்டான். இனி இந்த கண்ணை வேற திறந்துட்டா பூரா தெரியும், எந்த நேரத்தில் சாக போகிறான்னு தெரியும், எங்கே போய் முட்டிட்டு சாக போகிறான்னு தெரியும், இவளுக்கு எத்தனை பேர் வச்சிருக்கான், இவன் எத்தனை பேரை வச்சிருக்கான், இவன் எத்தனை பேரை வச்சிருக்கான். இப்போ இந்த பக்குவம்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு, இதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு. இருக்கிறதே டஃபஸ்ட் ஜாப் என்ன தெரியுமா? நீங்கள் பார்க்காம இருக்கிறதே தான் நல்லது. பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நிம்மதியே போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்ப நான் பேசுறது கேக்குதா இல்லையா? வேற என்னெல்லாம் கேக்குது? காத்தடிக்கிறது கேக்குது, வேற என்ன கேக்குது? இந்த இங்க ஒரு சவுண்டு கேக்குது, வேற என்ன கேக்குது? இந்த அவர் தும்முறாரு, அது கேக்குது, வேற என்ன கேக்குது? பூச்சி கத்துறது கேக்குது, இவ்வளவுதானே கேக்குது? ஆனா வேற எதுவும் இங்க சவுண்டே வரலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மனிதனுடைய காதுக்கே உணர முடியாத டெசிபிள்ல ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெட்ஸ். ரொம்ப லோயர் லெவல்ல எல்லாம் நிறைய சவுண்டு போயிட்டு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க?
தூங்குவீங்களா நிம்மதியா? பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு. அதனால இவனுக்கு இவ்வளவு பக்குவம் போய் இவன் பாருங்க என்ன மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் பாருங்க, எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு உன் தகுதிக்கு இவ்வளவு கேட்டா போதும்னா நிம்மதியா தூங்கி துளைய மாட்டேன்னு சொல்லி எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கலாம், ஆனா அந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உண்டான பவர் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் எப்ப கொடுப்பாருன்னா இவனுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா தான் கொடுப்பாரு. ஏதாவது தப்பு தப்பா பவரை கொடுத்து கனெக்ஷன் பண்ணி பார்க்க கூடாதத ஏதோ ஒண்ணு பாத்துறீங்க, கேட்க கூடாதத ஏதோ ஒண்ணு கேட்டுறீங்கன்னா நிம்மதியா தூங்குவீங்களா? இவன் ஆன்மாவும் கரை தேராது, இருக்கிறவனு பூராத்தையும் கொளுத்திடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. அப்ப பவர் மேட்ரு இல்ல, பவர் வர்றதுக்கு முதல்ல என்ன மேட்ரு? பக்குவம் தான் மேட்ரு. இப்ப இது குடும்பத்துக்கும் பொருந்தும். உங்க கணவர் அல்லது மனைவிய ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்கள பத்தின எல்லா ஷேடும் தெரிய வரும், கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேடு தெரிய வரும். நல்லா புரிஞ்சுங்க, நான் தான் மனுஷன மிருகம்ட்டேன். அப்புறம் என்ன, நீங்க லவ் பண்ணும்போது புதுசா கல்யாணம் பண்ணி வைக்கும் போது உடல் தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, அழகை பார்ப்பீங்க. சில பேர் பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, சில பேர் பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு கல்யாணம் பண்ணுவீங்க, சில பேருக்கு வேற ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம், என்னவா தானே இருக்கலாம். அந்த தேவைக்காக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லை லிவிங்ல இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அது சீக்கிரம் சலிச்சிடும். அது ஒண்ணு இல்லைன்றது சீக்கிரம் தெரிய வந்துடும் உங்களுக்கு. அது ஒண்ணு இல்லைன்றது தெரிய வந்தோடனே எப்படி பிடிப்பு இருக்கும்? எங்க அழகு அழகுன்னு இருக்கிற வரைக்கும் அழகு மேல பிடிப்பு இருக்கும். அழகு ஒண்ணு இல்லைன்றது தெரிஞ்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான், கட்ரினா கைஃபா இருந்தாலும் அதுதான், ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் அதுதான், யாரா இருந்தாலும் என்ன மேட்ரு? இது ஒண்ணு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருக்கிற பிடிப்பு போயிடும். பிடிப்பு போயிடுச்சுன்னா மைண்ட் என்ன பண்ணும்? வேற ஏதாவது தேட ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ ஆரம்பத்திலேயே எப்படி ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அவனுடைய மொத்த நெகட்டிவ் குவாலிட்டியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற தன்மையில இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பம் நிம்மதியா இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க, அவன் அல்லது அவள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேடு நெகட்டிவ் சைடை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நான் நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்லி எதை நான் வந்து உங்களுக்கு நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருடைய இன்னொரு சைடுன்னு ஒன்று இருக்கும். அது கண்டிப்பாக திருமணத்திற்கு முன்னால் தெரிய வராது. லவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும், அப்பயும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியாது. பட் அரேஞ்ச் மேரேஜோட லவ் மேரேஜில் இருக்கும்போது ஒரு 10% 20% ஜாஸ்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒன்றா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது குடும்பத்தில் நீங்கள் அன்பு காட்டணும், குடும்பத்தை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலே அதற்குண்டான ஆரம்ப கட்ட நிலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆரம்ப கட்ட நிலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், நீ இப்படித்தான் இருப்பேன்னு தெரியும், நீ எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்ற தன்மையில யார் ஒருத்தங்க இருக்கீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.